கிரைஸ்து அலேலுயா 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவிசேஷ ஊழிய விஷயமாக இப்படி கூடி ஜெபிக்க ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் தந்தபடியினால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன் நம்முடைய சபையில் செயல்பட்டு வருகின்ற வெளி ஊழிய குழுவினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன் அவர்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன் அந்த ஊழிய திட்டங்களில் இணைந்து செயல்படுகின்ற அநேக சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய பூரண சுவிசேஷ சுயவருப்பு சுவிசேஷ ஊழிய குழுவினருக்கும் இந்த சபையிலிருந்து அதிலே இணைந்து அந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஊழியங்களில் பங்கு பெறுகிறவர்கள் மாத்திரமல்ல தனிப்பட்ட முறையிலே நம்முடைய சபையிலிருந்து தனியாக ஒவ்வொரு குழுவினரை சேர்த்து கொண்டு அப்படி ஆத்மாதாய ஊழியம் சுசேஷ பணி செய்கிற சில சகோதரர்கள் உண்டு அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த நாட்களிலே நமக்கு இப்படிப்பட்ட நல்ல நற்செய்தி அறிவிக்கின்ற ஊழிய வாய்ப்புகளை தேவன் தந்திருக்கிறபடியினால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன் குறிப்பாக நம்முடைய சபையிலே இதற்காக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் ஏற்கனவே சபையில் நடந்து கொண்டிருந்த நற்செய்தி பணிகள் வெளி ஊழியங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதும் புதிய திட்டங்கள் வகுத்து இன்னும் ஆண்டவர் ராஜ்யத்துக்காக உழைக்கிறதுமாக செயல்பட்டு வருகிறார்கள் அந்த ஒவ்வொரு திட்டங்களிலும் அநேகர் நீங்கள் ஈடுபட்டு உழைக்கின்றீர்கள் சிலர் உங்கள் வீடுகளை திறந்து தருகிறீர்கள் உங்களுடைய வாகனங்களை அதற்காய் பயன்படுத்துகிறீர்கள் உங்களுடைய காசுகளை போட்டு யாத்திரைகள் பண்ணி ஊழியங்களை செய்கிறீர்கள் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணி பிரயாசம் எடுத்து இந்த ஊழியங்களில் பங்கு பெறுகிறீர்கள் உங்கள் அனைவருடைய இந்த நல்ல காரியங்களை தேவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்விலும் பின் சந்ததிகளுடைய வாழ்விலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் அதோடு கூட நீங்கள் செய்கிற ஊழியத்தினுடைய நல்ல அறுவடைகளை ஆண்டவர் செய்து அநேக ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு சபை இல்லாத இடங்களில் சபைகள் கட்டப்படுவதற்கு இந்த ஊழியங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அல்லேலூயா நம்முடைய சபையிலே செயல்படுகின்ற இந்த வெளி ஊழிய குழுவினர் சில அருமையான திட்டங்களை வகுத்து செயல்படுகிறார்கள் ஒன்று கையருகே கிளை என்ற ஒரு ஊழிய திட்டம் இது நம்முடைய ஸ்தாபனத்திலே உள்ள ஊழிய திட்டம் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்தது ஒவ்வொரு சபைகளும் கையருகே கிளைகளை பிறப்பிக்க வேண்டும் கிளை சபைகளை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தை நம்முடைய சபை சற்று விரிவாக செய்கிறது அதை ரெண்டு பகுப்பாக பிரித்து நாம் அருகையிலே போய் செய்து வருகின்ற ஊழியங்கள் என்றும் சற்று தூரங்களில் செய்கின்ற ஊழியங்கள் என்றும் நாம் அதை பிரித்து செய்கிறோம் கையருகே கிளை என்கிற ஊழியம் அந்த அடிப்படையிலே நமக்கு பக்கத்திலே மாடன் விளை சாமி வளை புலாங்காலை புக்கோடு முட்டைக்காடு மணக்காவிளை தெரும்பு கொற்றிகோடு அழகிய மண்டபம் வெள்ளிகோடு சியோன்மலை பெருஞ்சாணி சம்பக்கடை கோணம் ஆகிய பதினான்கு இடங்களிலே இந்த கையருகே கிளை ஊழியத்தை நாம் செய்து வருகின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த கையருகே கிளை ஊழியத் திட்டம் குமரி மாவட்டம் என்று சொல்லி நாம் வைத்து இந்த பதினான்கு ஊழியங்களும் இந்த குமரி மாவட்டத்துக்குள்ளே செய்து வருகிறோம் அதே போல் கையருகே கிளை என்கிற திட்டத்திலே வெளி மாவட்டங்களில் செய்கிற ஊழியம் என்கிற நிலையிலே தஞ்சை மாவட்டத்திலே சென்னிய விடுதி என்கிற ஊழியம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாண்டியூர் ஊழியம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் என்கிற ஊழியம் அப்புறம் கரூர் ஊழியம் திருநெல்வேலி மாவட்டத்திலே பழவூர் என்கிற ஊழியம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏம்பட்டி என்கிற ஊழியம் இப்படி ஒரு ஆறு ஊழியங்களிலே அவர்களுக்கு உதவியாக நாம் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம் அடுத்ததாக மாதம் ஒரு வருவாய் கிராமம் என்ற ஒரு சுவிசேஷ ஊழிய திட்டம் இது நம்முடைய சபையிலே இருந்து உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிற ஒரு ஊழிய திட்டம் குமரி மாவட்டத்தின் ஒவ்வொரு ரெவன்யூ கிராமங்கள் வருவாய் கிராமங்கள் அவைகளை பட்டியலிட்டு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கிராமத்தில் போய் ரெண்டு மூன்று நான்கு ஐந்தாவது வாரங்களிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்கிற ஊழியம் இந்த ஊழியம் நன்றாக நடைபெற்று வருகிறது இந்த மாதம் பறக்கை என்று சொல்லுகிறதான வருவாய் கிராமத்தில் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இனி நாளை தினத்தில் நடைபெற இருக்கிறது அடுத்தது பிரத ஜோஷாவில் சொன்னது போல் அடுத்த மாதத்துக்கு தோவாளை தாலுகாவில் இருக்கிற நாவல் காடு என்கிற கிராமத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் பங்கு பெறுங்கள் அதே போல மருத்துவமனை ஊழியம் நடைபெறுகிறது அதை குறித்து விரிவாக சொன்னார்கள் அதுக்கடுத்தபடி சுவிசேஷ ரதம் மூலமாக நற்செய்தி அறிவிக்கின்ற ஊழியம் உங்களுக்கு தெரியும் ஒரு சுவிசேஷ ரதம் இந்த மாவட்டத்திற்காக ஒரு குறிப்பிட்ட சபையார் தந்திருக்கிறார்கள் அதை நம்முடைய சபையில் சார்பாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மாதம் ரெண்டு மூன்று முறைகள் அதை எடுத்து நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அதற்கும் இப்பொழுது சில குழுக்களை உருவாக்கி இன்னும் அதிகமாய் செயல்படுத்தவும் முயற்சி எடுத்து கொண்டு வருகிறோம் அடுத்ததாக இந்தி பேசும் மக்களுக்காக செய்யப்படுகின்ற ஊழியம் சம்பக்கடையில் சாரி இந்த சடையால் புதூர் சபையிலே வைத்து அது நடைபெற்று வருகின்றது கத்தருக்கு ஸ்தோதிரம் நம்முடைய ஊழியர் பிரதர் பிரின்ஸ் மற்றும் தேவேந்திரா என்று சொல்லு சகோதரம் வட இந்தியாவிலிருந்து இங்கே படிக்க வந்திருக்கிறார் இவர் ரெண்டு பேருமாக அந்த ஊழியத்தை நன்றாக செய்து வருகின்றார்கள் அதோடு கூட கடற்கரை மற்றும் மலை கிராம ஊழியம் என்று ஒரு திட்டமிட்டு ஜபித்தோம் அதில் பெருஞ்சாணி மலை கிராம ஊழியத்தை ஆண்டோர் புதிதாய் தந்தார் இப்பொழுது ஒரு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது கட்டடம் கட்ட அரசு அனுமதிக்காக விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கிருந்து சகோதரர் போய் வீடுகளை சந்தித்து வாங்கப்பட்ட நிலத்திலே ஜபம் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடலோர கிராம ஊழியத் திட்டத்தை ஜாஷுவாவில் விரிவாய் சொன்னார்கள் சில முயற்சிகள் ஒவ்வொரு இடத்திலும் போய் நாம் எடுத்து வருகின்றோம் கத்தர் எங்கே வழிநடத்துகிறாரோ அங்கே அந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்வோம் அது மட்டுமல்ல நம்முடைய சபையிலே இருந்து சு சுயோர பூசு ஊழியத்துக்காக பல சகோதரர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழியத்தையும் நாம் ஊக்கப்படுத்துகிறோம் அதற்காகவும் ஜபம் பண்ணி கொண்டு வருகின்றோம் ஆகவே சுயோர பூசு விசேஷ ஊழியத்திலும் பெரியவர்கள் வாலிபர்கள் நீங்கள் இதுவரை செல்லாதவர்களும் இணைந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மாதத்திலே மூன்று நாட்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கடந்து சென்று கொஞ்சம் தூரமான இடத்திலே கடந்து சென்று அங்கே உள்ள சுற்றியுள்ள கிராமங்களை சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஒரு அருமையான ஊழியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஊழியங்களில் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறுங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் நம்முடைய சபையிலே நான் சொன்னது போல பிரத செல்லையன் அவர்கள் பிர ஸ்டீஃபன் அவர்கள் எல்லாம் அவர்கள் குழுக்களாக போய் இந்த மாதிரி நச்செய்தி அறிவிக்கின்ற ஊழியம் செய்து வருகின்றார்கள் அந்த ஊழியங்களையும் நம்முடைய ஜபங்களிலே நினைத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படியாக பல காரியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இதோடு கூட அந்த அன்னகர்கள் நடுவிலே வாரந்தோறும் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற அவர்களுக்காக ஒரு வீட்டு கூட்டம் அங்கே நடந்து வருகிறது அதோடு நம்முடைய தர்ம சகாய சேவை மூலமாக சில நன்மைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இப்படி நல்ல முயற்சிகள் நடைபெறுகிறது கத்தர் இந்த வருஷத்தில் இதை இன்னும் விரிவாக்கி தருவாராக ஜாஷ்வா சொன்னது போல இன்னும் அநேகத்தில் இணைய வேண்டும் வாலிபர்கள் சிறியவர்கள் அவரவருக்கு எந்த ஊழியங்கள் இருக்கின்றது நீங்கள் ஆர்வத்தோடு இணைந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை வெளிப்படுத்துவார் வழிகளை திறந்து தருவார் நாம் வாழுகிற வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நல்ல ஊழியம் செய்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல லூயா இப்பொழுது நான் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் தொடர்ந்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே இந்த ஊழியங்களுக்காக ஜபம் பண்ண போகின்றோம் அன்பானவர்களே நற்செய்தி என்று சொல்லுவது மிக ஆசீர்வாதமானது உலகத்திலே பல துர்ச்செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கின்றன நம்பிக்கையை சிதற பண்ணி கொண்டிருக்கின்றன தடுமாற்றங்களை உண்டு பண்ணுகிற துற்செய்திகள் நிறைய வருகிறது நற்செய்தி போன்ற தன்மையுடைய தீமையை உண்டாக்குகின்ற வஞ்சக செய்திகளும் அநேகம் இந்த உலகத்திலே பரவிக் கொண்டிருக்கின்றன கேட்க பார்க்க நற்செய்தி போல தோன்றும் ஆனால் அவைகள் உண்மையில் தீமை செய்கின்றன அப்படிப்பட்ட வஞ்சக செய்திகளும் உலகத்தில் அதிகமாய் பரவி கொண்டிருக்கின்றன உண்மையான நற்செய்தி என்பது ஒன்றுதான் ஏன்னா மனித வாழ்வுக்கு உள்ளம் புறம்பும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இம்மையிலும் நித்தியத்திலும் நன்மை தரக்கூடிய நற்செய்தி என்பது ஒன்றே ஒன்றுதான் அந்த நற்செய்தி லூக்கா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா ஒன்று பத்தொன்பது தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக வாசியுங்கள் தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உன்னோட உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்றார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாருங்கள் இந்த நற்செய்தி புதிய ஏற்பாட்டிலே முதலாவது நற்செய்தி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அருமையான இடம் லூக்கா ஒன்று பத்தொன்பது தேவதூதன் சகரியா என்கிறதான தேவ மனுஷனுக்கு சொன்ன வார்த்தை அப்ப என்ன வார்த்தை ரொம்ப நீண்ட காலமாக மக்கள் காத்திருந்த ஒரு நற்செய்தியின் ஆரம்பம் சகரியா எலிசபத்துக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது அது யோவான் ஸ்நானன் அவன் வரப்போகிற ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியானவன் என்று சொல்லுகிற ஒரு பெரிய நற்செய்தி அவனுக்கு அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது அல்லேலூயா முழுவதும் தெளிவாய் அன்றைக்கு விளக்கமாய் சொல்லப்பட்டதா இல்லை பிறகு தீர்க்க தரிசனங்கள் மூலம் அவன் மூலமே உரைக்கப்பட்டதையும் நாம் பார்க்கின்றோம் அவனே தீர்க்க தரிசனமாய் அவைகளை விளக்கமாய் சொல்லி இருக்கிறான் அதே வேளையிலே அன்றைக்கு அந்த தேவதூதன் நான் உன்னோடு பேச உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்க வந்தேன் என்று ஒரு நற்செய்தி என்ற ஒரு வார்த்தையை அங்கே திறந்து வைத்ததை நாம் பார்க்கிறோம் அல்லேலூயா அந்த நற்செய்தி முக்கியமா யாரை குறித்தது இயேசு கிறிஸ்துவை குறித்தது கத்தருக்கு கிறிஸ்தோத்திரம் இரண்டாவதாக அதே தேவதூதன் லூகா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவன் சொல்லும் பொழுது தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான் இப்ப ரெண்டாவது நற்செய்தி என்ற வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது தேவதூதன் இயேசு குழந்தையாய் பிறந்த உடனே அந்த இரவு மேப்பர்களுக்கு வந்து நற்செய்தி சொன்ன அந்த சம்பவம் அப்பொழுது தேவதூதனால் சொல்லப்பட்ட விஷயம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டது இதுதான் நற்செய்தி இயேசு உலகத்திற்கு வருவதை குறித்த வார்த்தை தான் நற்செய்தி அவர் வந்துவிட்டார் என்று அறிவிக்கப்பட்டது தான் நற்செய்தி அந்த நற்செய்தியினுடைய சாராம்சம் அந்த நற்செய்தியினுடைய ஆழம் அல்லது கரு இதுதான் இயேசு உலகத்திற்கு வருவார் என்பதும் இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பதும் அறிவிக்கப்பட்ட அருமையான நற்செய்தி அது ஒரு கூட்டம் மேப்பர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது இந்த நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு அல்ல ஒரு தேசத்தாருக்கு அல்ல ஒரு விதமான மக்களுக்கு அல்ல எல்லா ஜனங்களுக்கும் இதுதான் நற்செய்தி இந்த நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதும் அதில் மறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தது பாருங்கள் லூகாசு விசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள் மூன்றாவதாக இங்கே நற்செய்தி என்ற வார்த்தை சொல்லப்படும் பொழுது பாருங்கள் இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணினார் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை அவர் கூறினார் அதை பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நற்செய்தி அதனுடைய துவக்கம் இது நடக்கப் போகிறது என்பது ஷகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அடுத்தது அந்த நற்செய்தி இயேசு பிறந்தவுடனே அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று மேப்பர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அடுத்தது இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய ஊழிய பாதையிலே ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை பட்டணங்கள் பட்டணங்களாக கிராமங்கள் கிராமங்களாக பிரயாணம் பண்ணி அவர் சொல்லிக்கொண்டே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படித்தான் நற்செய்தி இந்த உலகிற்கு நமக்கு கிடைத்தது இந்த நற்செய்தியை நாமும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி நாம் சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும் அல்ல இயேசு தனிமையாக செய்யவில்லையாம் பன்னிரு பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள் ஒரு பெரிய குழுவாகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கிறோம் ஆகவே இயேசு செய்தது போல நாமும் இந்த நாட்களிலே குழுக்கள் குழுக்களாக புறப்பட்டு பட்டணங்களை சந்தித்து கிராமங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை அறிவித்து வருகிறோம் இன்னும் அதிகமாக செய்வோம் அடுத்ததாக இந்த நற்செய்தியில் வெளிப்பட வேண்டிய சில அம்சங்களை நான் உங்களுக்கு சொல்லி அடு அது தொடர்ந்து நாம் ஜபம் பண்ண போகின்றோம் இந்த நற்செய்தியை குறித்து பழையற்பாட்டிலே சில காரியங்களை பார்க்கும் பொழுது ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே ஒரு சம்பவத்தை படிக்கின்றோம் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் வசனத்தை வாசிக்கிறேன் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் யாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் இந்த நான்கு குஷ்டரோகிகள் அவர்கள் அந்த யுத்த களத்திலே கண்ட ஒரு காட்சி சத்துருக்கள் ஓடி விட்டார்கள் அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் கூடாரங்களுக்குள் இருக்கிறது வழியெல்லாம் சிதறி கிடக்கிறது ஆனால் பட்டணத்துக்குள் பயங்கர பஞ்சம் பஞ்சத்தில் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவர்கள் ஒரு நல்ல காரியத்தை பார்த்துட்டாங்க பஞ்சத்தில் வாடுகிற மக்களுக்கு ஒரு உணவு இங்கே இருக்கிறது சத்துருக்களுடைய பாளையத்துக்குள்ளே இருக்கிறது சத்துருக்களை கண்டு பயந்து இந்த மக்கள் வெளியே வந்து இதை தொட முடியாமல் இருக்கிறது ஆனா இப்போ சத்ரு ஓடி போனா அந்த பொருள் அது ஃப்ரீயா கிடக்கிறது ஆனா அந்த செய்தி இவங்களுக்கு தெரியாது பட்டணத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த நாலு பேருக்கு தான் தெரியும் ஆனால் இந்த நாலு பேர் சொல்றாங்க நம்ம மட்டும் இதை சாப்பிட்டு அனுபவித்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தோம்னா இது தவறு இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள் நாம மட்டுமல்ல நம்முடைய மக்கள் எல்லாம் இந்த ஆகாரத்தை சாப்பிடணும் பட்டினியில இருக்கிறாங்க பஞ்சத்துல இருக்காங்க சொல்லி அவர்கள் ஓடி வந்து இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள் அல்ல அப்ப இது என்ன நற்செய்தி பசியா இருக்கிறவர்களுக்கு உணவு ஆயத்தமா இருக்கிறது ஆனா இதுவங்களுக்கு தெரியாது தெரியாம பக்கத்துல தான் இருக்கிறாங்க ஓடிப்போ எடுத்து சாப்பிடக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு அந்த நற்செய்தி தெரியல அதை ஆக்கிரமித்து வைத்திருந்த சத்ரு ஓடிப்போனா இப்ப நம்ம போனா எடுத்து நல்லா சாப்பிடலாம் என்கிற அந்த காரியம் தெரியல அதனால அவங்க பக்கத்துல இருந்தும் இதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள் இதே போலதான் இன்றைக்கு அநேக மக்கள் தாகமா இருக்கிறார்கள் பசியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மிக அருகாமையிலே இயேசு இயேசுடைய நற்செய்தி எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது அவர்கள் இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும் உண்மையாய் உள்ளத்தை திறந்தால் போதும் இயேசு அவர்களையும் நேசிக்கிறார் அவர்களுக்கும் இந்த ரட்சி ஆத்ம ரட்சிப்பை கொடுத்து ஆத்ம திருப்தியை கொடுப்பார் ஆத்ம பசி ஆற்றுவார் ஆத்ம தாகம் தீர்ப்பார் ஆனா தெரியலையே பக்கத்துல இருந்தும் தெரியலையே சர்ச்சு இருந்தும் சர்ச்சுக்குள்ள வர தெரியலையே இயேசு பக்கத்துல பக்கத்திலிருந்தும் இயேசுவேன் கூப்பிட தெரியலையே இந்த நிலைதான் இன்றைக்கு இந்த மக்கள் இருக்கின்றார்கள் அப்ப நாம் அவர்களுக்கு பசியாற்றுகின்ற ஆத்தும பசியாற்றுகின்ற ஆத்தும தாகம் தீர்க்கின்ற இந்த நற்செய்தியை சொல்லாமல் இருப்பது குற்றம் நம்மேல் சுமரும் அல்லூயா ஆகவே நாம் சொல்லணும் அவர்களுக்கு தான் சொன்னாங்க நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு இதுல இருக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கலாம் நல்லா சாப்பிடலாம் ஆனா அது சரியல்ல குற்றம் நம்மேல் சுமரும் நமக்கு நற்செய்தி தெரிஞ்சாச்சு நாம் அதை எடுத்து அனுபவிக்கிறோம் மற்றவன் பசியா இருக்கிறவன் வாடி வதங்குறவன் அவனுக்கு சொல்லாமல் இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் போவோம் ஓடி போய் அரமனையா இருக்குதை சொல்லுவோம் என்று சொன்னார்கள் இதுதான் நற்செய்தி நாம் இந்த நற்செய்தியை கொண்டு கொண்டு ஓடுகிறோம் கட்டாயம் அதை செய்ய வேண்டும் செய்யாமல் நாம் மட்டும் சபையில வந்து எல்லாம் கேட்டு அனுபவித்துக் கொண்டு இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் அல்லேலூயா லூயா நாம் பெற்றதை அனுபவித்ததை கண்டதை அறிந்ததை பிறருக்கு ஓடி போய் சொல்லணும் நற்செய்தி அறிவிக்கணும் உன்னுடைய பசியை தீர்க்கின்ற தாகத்தை தீர்க்கின்ற அந்த நித்திய உணவு ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறார் அல்ல இதுதான் நற்செய்தி அறிவிக்கின்றது இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் அல்லேலூயா நற்செய்தி எலும்புகளை என்ன செய்யும் புஷ்டியாக்கும் இப்ப கண்களில் கண்ட ஒரு காட்சி அது இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இந்த காதுவழி கேட்கின்ற அழகிய நற்செய்தியோ இயேசு கிறிஸ்துவின் செய்தியோ உன்னுடைய எலும்புகளையே புஷ்டியாக்கும் அல்லேலூயா இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் நற்செய்தியில் ஒரு பகுதி என்ன இயேசுவின் தழும்புகளால் குணமானோம் அல்ல லூயா இயேசு சகல நோய்களை நீக்கி சுத்திகரிக்கிறார் சுகம் தருகிறார் இதுவும் நற்செய்தியில் ஒரு பகுதி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ஆத்ம ரட்சிப்பை தந்ததோடு கூட சரீரத்திலே தெய்வீக சுகத்தையும் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து தந்திருக்கிறார் அப்ப நற்செய்தி அறிவிக்கிறோம் சொல்லும் பொழுது இதெல்லாம் சேர்ந்த நற்செய்தி தான் ஒரு வியாதியஸ்தனை காணும் பொழுது அவனுக்கு நாம் சொல்லுகிற நற்செய்தி என்ன ஏசுவனை சுகமாக்குகிறார் அப்ப அதுதான் இந்த நீதிமொழிகள்ல வசனம் சொல்லுகிறது அந்த நற்செய்தி உன்னுடைய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல உன் எலும்புக்குள்ளே சென்று எலும்பையே புஷ்டியாக்கக்கூடிய நற்செய்தி ஆமேன் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று பைபிள் சொல்லுகிறார் நற்செய்தியின் வார்த்தைகள் ஒருவன் கேட்கும் பொழுது அவனுடைய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கும் ராமையன் சொல்லுவோம் அப்ப நம் நாம் அறிவிக்கிற நற்செய்தியிலே இந்த பகுதியும் வெளிப்படணும் அநேக சுகம் அடையணும் வியாதியோடு இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த நற்செய்தி கிடைத்திருக்கிறாரு அந்த டாக்டரை பாரு இந்த டாக்டரை பாருன்னு என்கிற பல செய்திகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் பலர் போய் இன்னொருத்தன் இது மாதிரி இருந்து செத்து போனா வச்சு போனான்னு துர்ச்செய்தியும் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லி கலங்கடிச்சிருப்பாங்க இது தான் அந்த வியாதியஸ்தர்களுடைய நிலைமை அப்புறம் அவங்க பல கலக்கத்துக்குள்ள இருப்பாங்க யாரை போய் பார்க்கறது எந்த டாக்டர்கிட்ட போனா சோ அங்கே எவ்வளோ ஃபீஸ் ஆகும் இங்கே எவ்வளவு ஃபீஸ் ஆகும் எந்த சொத்தை வித்து ஃபீஸ் கொடுக்கறது யார்கிட்ட போய் கடன் வாங்குறது இப்படி பெரிய கலக்கத்துக்குள் குழப்பத்துக்குள் தான் அந்த நோயாளிகள் இருப்பார்கள் அப்போ அங்கே போய் ஏசு கிறிஸ்து சிலுவையில் உன் வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டார் நீங்கள் இப்பொழுது இயேசுவை விசுவாசித்தால் இயேசு உங்க மேல இறக்கம் செய்து உங்களுக்கு சுகம் தருவார் என்று சொல்ற வார்த்தை அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி இலவசமான சுகம் அற்புதமான சுகம் பூரணமான சுகம் இயேசு தருகிற சுகம் அல்ல பின்விளைவுகள் பின் விளைவுகள் பக்க விளைவுகள் இல்லாத சுகம் இயேசு தருகிற சுகம் இதை நாம் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னா அது எங்க வர போகுமா அவங்க எலும்புக்குள்ள வரைக்கும் போகுமா அல்லேலூயா லேலுயா ஏன்னா இந்த எலும்புக்குள்ள இருக்கிற கொழுப்பு வந்து ரொம்ப முக்கியம் போன் மேரோ என்று சொல்லுவார்கள் எலும்புக்குள்ள இருக்கிற அந்த கொழுப்பு அதுல தான் வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகிறது அந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகிறது தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது அந்த எலும்புக்குள்ள அந்த நினம் அந்த கொழுப்பு அது குறைய ஆரம்பிச்சிட்டு வச்ச ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் நிறைய முட்டு வலி அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதோடு கூட நோய்கள் ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணும் சும்மா வர நோயெல்லாம் வந்து நம்ம சரீரத்தில் வந்துடும் ஏன்னா அது எதிர்ப்பு சக்தி சரியாக வரலை அதனால தான் ஆண்டோஸுலாம் அந்த எலும்புகளை புஷ்டி ஆக்கும் அல்ல லூயா எலும்புகள் புஷ்டி ஆகும் பொழுது நோய்கள் தொடாது அல்ல லூயா நல்ல ஒரு பெலன் இருக்கும் ஓடி ஆட முழங்கால் போட காரியங்களை செய்ய இந்த முட்டுகள் வெல நடையும் பொழுது எலும்புகள் பலன் அடையும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு தெய்வீக சுகம் ஹல லூயா அப்போ நற்செய்தி நாம இந்த நற்செய்தியை வாசிக்கிறோம் புசிக்கிறோம் என்ன மனசுக்குள்ள எவ்வளவோ எடுக்கிறோம் இந்த வசனம் அந்த கிரியை நமக்குள்ள செய்து கொண்டே இருக்கும் அல்ல லூயா ஆரோக்கியமான வாழ்வுக்கு இது வழி வகுக்கும் அதே மாதிரி பிறருக்கு சொல்லும் பொழுது இதுவரை அவங்க இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கவே மாட்டாங்க அந்த நற்செய்தி கேட்டு அவங்க அப்படியே இருதயத்தை திறந்துட்டாங்கன்னா உடனே அற்புதங்கள் நடக்கும் சோ நாம் சொல்லுகிற நற்செய்தி உனக்கு தாகம் தீர்க்கிற பசியாற்றுகிற எல்லாம் உனக்கு தருகிற இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லா கொள்ளை பொருளும் தரக்கூடிய ஒரு நற்செய்தி ரெண்டாவது அது உன்னுடைய சரீரத்தை உன்னுடைய எலும்பையே புஷ்டியாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி மூன்றாவது நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து தூரதேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் தூர தூரதேசத்திலிருந்து வரும் நற்செய்தி இந்த கிறிஸ்துவின் நற்செய்தி தூரதேசத்திலிருந்து வந்தது முதல்ல சகரியாவு கிடைச்சுன்னு சொன்னேன் எங்கிருந்து வந்துச்சு அது பரலோகத்திலிருந்து தேவதூதன் கொண்டு வந்தான் அப்புறம் மரியாளுக்கு சொன்னான் அப்புறம் பப்ளிக்கா நற்செய்தி என்ற வார்த்தையோடு அறிவிக்கப்பட்டிருப்பது மேப்பர்களுக்கு அதுவும் எங்கிருந்து வந்துச்சு பரலோகத்திலிருந்து வந்துச்சு அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் அதை அறிவித்தார் அவரும் எங்கிருந்து வந்தாரு பரலோகத்திலிருந்து வந்தாரு இந்த நற்செய்தி தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி அல்லேலூயா அல்லேலூயா இது என்ன செய்யுமா விடாய்த்து ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் ரொம்ப தாகத்தினால் விடாய்த்து போனேன் இப்பெல்லாம் தெரியும் இந்த வெயில் காலத்தில் கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்க மறந்தாச்சுன்னா நாவெல்லாம் வறண்டு விடாய்த்து போகும் அப்புறம் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி எடுத்து குடிச்சா எவ்வளவு குளிமையாக எவ்வளவு சந்தோஷமாக பலனாக இருக்கிறது அதே மாதிரி தான் இந்த நற்செய்தி இன்றைக்கு ஆத்துமாக்கள் பல பாரங்கள் பாடுகள் கவலைகள் துக்கத்தினாலே விடாய்த்து போயிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உன்னுடைய உனக்கு உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை தரும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தார் அல்லே லூயா ஏசாயா ஐம்பத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஏசாய ஐம்பத்தி மூன்று ஐந்து சமாதானம் இல்லாத வாழ்க்கை மக்கள் அப்படியே விடாய்த்து போய் கிடக்கிறார்கள் கவலைகள் ஒரு பக்கம் பயங்கள் ஒரு பக்கம் எதிர்காலத்தை குறித்த கலக்கங்கள் ஒரு பக்கம் பலவிதமான எண்ணங்கள் அவர்களை வந்து வாட்டி வதைக்கிறது தோல்விகள் தோல்வி மனப்பான்மைகள் இதெல்லாம் வந்து அவர்களை வாட்டி வதைத்து விடாய்த்து போயிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு நம்ம சொல்லுகிற நற்செய்தி ஒரு குளிந்த நீரை போல உனக்கு சமாதானம் அலைலூயா பொதுவாக இஸ்ரவேலர்கள் ஒரு ஒரு வீடு வீட்டிலே ஒருவர் போகும்போது ஷாலோ சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துவார்கள் அலைலூயா நம்மிலும் சிலர் அப்படி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் சமாதானம் உண்டாகட்டும் நல்ல வார்த்தை எந்த வீட்டுக்குள் போனாலும் அந்த வீட்டை என்ன செய்யுங்கள் வாழ்த்துங்கள் அதுக்கு சமாதானம் உண்டாகும்படி நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் ஷாலோம் ஷாலோம்னா எல்லாருக்கும் புரியாது அது சமாதானம் உண்டாகட்டும் சொன்னா கிளியரா என்ன செய்யும் புரியும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் சில வேளைகள் அப்படிதான் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் நாலு பேர் பார்த்தா ஏதோ மந்திரம் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு போவாங்க வெளியாட்டு ஒருத்தர் ஒரு நாள் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசும் பொழுது அவ கத்திர ஸ்தோத்திரம் அடிக்கடி சொல்லக்கூடியவர் தான் ஆனா அங்க முழுசும் அவர் என்ன சொன்னான்னா இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே புகழ் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னடா இப்படி சொல்றாருன்னு கேட்டா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த மக்கள் பொது மக்கள் புது மக்கள் அவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா சில வேலை சரியா புரியாது ஏசுவுக்கே புகழ் அப்படின்னா கிளியரா என்ன செஞ்சிருது உறிஞ்சிருது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது இந்த மாதிரி இயேசுவை உயர்த்துகின்ற வார்த்தைகள் மக்களை வாழ்த்துகின்ற நல்ல வார்த்தைகள் ஐயா இதில் வந்து நமக்கு அந்த குளிர்ந்த நீரை போல மக்கள் வாழ்விலே இந்த நற்செய்தி சமாதானத்தை கொண்டு வருகிறது அல்ல லூயா இன்னைக்கு நிறைய வீடுகள் நீங்கள் வெளியின்னு பார்த்தா இது ஒரு பெரிய வீடு இந்த வீட்டுக்காரங்களுக்கு போய் நற்செய்தி சொன்னால் விடுவாங்களா நம்மளை அவங்க எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க அது வீடு பெருசாக இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னால் எத்தனை கோடி கடன் இருக்குன்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியுமா ஏன்னா பல இடங்கள் அப்படிதான் இருக்குது வீடு பிரம்மாண்டமா இருக்கும் உள்ளுக்கு என்ன சண்டையும் அடிதடியும் நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா உள்ளுக்கு ஒரு நாள் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாம அவங்க இருக்கிறது நமக்கு தெரியுமா தெரியா இப்படிதான் இருக்கும் பெரிய வீடு ஓ பயங்கரமா பெரிய பெரிய கார்ல போறாங்க வர்றாங்க இவங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுவோம் அங்க உள்ள இருக்கிற நிலமை நமக்கு தெரியாது அதனால அவங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போகும்பொழுது தான் அந்த வீட்டுக்கும் என்ன கிடைக்கும் குளிர்ந்த தண்ணி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் அல்ல சின்ன வீடா பெரிய வீடா ஐஸ்வர்யமா ஏழையா படித்தவனா படிச்சவன் பயங்கரமா படிச்சா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருப்பாருன்னு நினைச்சா அங்கதான் உலகத்துல இல்லாத பிரச்சனை எல்லாம் இருக்கும் வீட்டுக்குள்ள சொல்ல முடியாது ஏன்னா இயேசு இல்லாத வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த வாழ்க்கை தான் ஆமே வெளியே எல்லாரும் நடிப்பு வாழ்க்கை அதுக்கு நல்லா படிச்சுக்கிடுறாங்க எப்படி பழகணும் எப்படி பேசணும்னு சொல்லி அப்படிதான் போறாங்க வீட்டுக்குள்ள போனா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது சில வெளியே மேன்மையா இருப்பாங்க வீட்டுக்குள்ள போய் சாயங்காலம் ஆன உடனே குடி பார்ட்டி தொடங்கிடும் அந்த வீடு எப்படி இருக்கும் நரகம் போல இருக்கும் இப்படிதான் இருக்கிறது இப்படி பல சங்கடங்கள் தான் இருக்கின்றது சமாதானம் இல்லை ஆகவே எல்லா வீட்டுக்கும் எல்லா மனிதனுக்கும் இந்த நற்செய்தி போக வேண்டும் அது அவர்களுக்குள் சமாதான வாழ்க்கையை கொடுக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் கடைசியா ஒன்று சொல்லுகிறேன் எண்ணாகமம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த பனிரெண்டு வேவுக்காரர்கள் போய் கானானை சுற்றி பார்த்து விட்டு ஒரு பெரிய திராட்சை கொலை எல்லாம் தூக்கிட்டு வராங்க வந்துட்டு அதில் பத்து பேர் சொன்னது என்னென்னா தேசம் நல்லது தான் எல்லாம் இருக்கு ஆனால் நம்ம அங்கே போக முடியாது நம்மை விழுங்கி போடுவார்கள் என்று துர்ச்செய்தி சொன்னாங்க அப்போ முப்பதாம் வசனம் பாருங்க எண்ணாகமம் பதிமூன்று முப்பது அப்பொழுது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்ளுவோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் இதுதான் நற்செய்தி பத்து பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க காலே போய் யோசுவாவும் என்ன சொன்னாங்க நற்செய்தி சொன்னாங்க நாம் எளிதாய் போய் ஜெயிக்கலாம் உடனே போய் ஜெயிக்கலாம்னு சொல்லி ஆனால் அந்த மற்ற ஜனங்கள் அடுத்த வசனத்துல இருக்கு அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன்குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் இப்படி சொல்லி சொல்லி அந்த முப்பத்தி மூன்றாம் வசனம் கடைசி பகுதி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் அப்ப இது காலேபும் யோசுவாவும் நற்செய்தி சொன்னார்கள் தேசத்தை பற்றின நற்செய்தி இதுவும் நம்முடைய நற்செய்தியில இருக்கணும் நாம் சுதந்திரிக்க போகிற பரம காணான் பரலோக ராஜ்யம் அல்லேலூயா பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை நாம் மக்களுக்கு சொல்லணும் மக்களே உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடியது அல்ல மனுஷனுக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது அந்த நித்தியத்தை சமாதானமா மகிழ்ச்சியா கழிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவன் வாழும் பரலோகம் அங்கே தேவன் நமக்கு ஒரு அழகான வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறார் மோட்சப்பட்டணத்தை உண்டு பண்ணுகிறார் ஆகையினாலே அதற்கு போகணும் என்கிறதும் நற்செய்தி என்ன அவங்களுக்கு தெரியாது இந்த நற்செய்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஏதோ உலகத்துல வாழுகிற வரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் புரோபிச்சத்து போகணும் அந்த மிருகங்கள் பறவைகளை போல எல்லாம் முடிஞ்சு போகணும்னு சிலர் நினைக்கிறாங்க சிலர் நினைக்கிறாங்க அடுத்த பிறவி எடுத்து எடுத்து அது பிறவி சுழற்சி வந்து மிருகமாக பிறந்து இது பறவையா பிறந்து பூச்சியாக பிறந்து அப்படி சிலர் நினைக்கிறாங்க இப்படி பல கொள்கைகள் ஆனால் உண்மை என்ன நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கிறது அல்ல லூயா நித்திய ராஜ்யம் இதை குறித்த நற்செய்தியை மக்களுக்கு நன்றாக நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அல்ல லூயா சோ நாம் அறிவிக்கின்ற நற்செய்தியிலே நாம் இப்பொழுது தியானித்தது போல கத்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு அந்த பொருள்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உன் பசியாற்றுகின்ற உன் தாகம் தீர்க்கின்ற இம்மைக்குரிய சரீர பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான எல்லாம் இருக்கின்ற நற்செய்தி சொல்லணும் ரெண்டாவது சரீரத்துக்கு இயேசு சுகம் தருகிறார் என்கிற நற்செய்தி சொல்லணும் உன் வாழ்க்கைக்கு இயேசு சமாதானம் தருகிறார் என்கிற நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டும் அதோடு கூட நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கு நித்திய வாழ்க்கை இருக்கு என்கிற நற்செய்தியை என்ன செய்யணும் நன்றாக சொல்லணும் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரம் சொல்லணும்னு இல்லை இயேசு நமக்கு அந்த உந்துதல் தருகிறது போல யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் தருகிற அந்த ஆவியின் ஏவுதல் படி கரெக்டாக சொல்லணும் சொல்றதை கிளியரா சொல்லணும் அவங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அதுக்காக அவங்களுக்காக ஜோம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஜீவ விதை அங்கே போட்டுட்டு வந்துட்டோம்னா வளர்ந்து கிரியே செய்யும் நாம் நற்செய்தி அறிவிக்கிறவர்களா இருப்போம் ஒருவராயிலும் நற்செய்தி அனுபவித்து விட்டு அறிவிக்காம இருக்காதிங்க குற்றம் சுமரும் அலை இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் இந்தியாவுக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் கத்தருக்கு ஆகவே நமக்கு ஒரு பொறுப்பு வேணும் நற்செய்தி அறிவிக்கணும் இரண்டாவது அறிவிக்கிறதுல இந்த அம்சங்களை மறந்து விடாதருங்கள் கத்தனம்மை ஆசீர்வதி பார் இப்பொழுது எல்லாரும் முழங்கால் போடக்கூடியவர்கள் முழங்கால் போட்டு மற்றவர்கள் எல்லாம் உங்கள் வசதி போன்ற ஒரு ஜெப நிலைமையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு ஊக்கமாக வாய் திறந்து ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன் ஸ்தோத்திரம் எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கணும் வாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைவோடு ஸ்தோத்திரங்கள் வெளிவர வேண்டும் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால வல்லவர் நல்லவர் பிரைஸ் தலால் பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பி சகரியாவோடு பேசினவர் உனக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தேன் என்று சொன்னவர் அன்றிலிருந்து உம்முடைய அழகான திட்டம் ஆரம்பித்து விட்டது பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் ஆமேன் மரியாலை சந்தித்தீர் தேவ தூதன் மூலமாக யோசிப்பை சந்தித்தீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொப்பனத்தின் மூலமாக அதோடு மேப்பர்களை உம்முடைய தூதனை அனுப்பி சந்தித்து இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொன்னீர் ஸ்தோத்திரம் இந்த நற்செய்திக்காக ஸ்தோத்திரம் இந்த நற்செய்திக்காக ஸ்தோத்திரம் இயேசு தாமை இந்த உலகத்தில் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணினீர் பிரயாணம் பண்ணி நற்செய்தியை கூறி பிரசங்கி நற்செய்தியை கூறி பிரசங்கி ஓ அஹல லூய் அஹ லலூய் அஹ ல லூய் அஹ ல லூயா பிரைஸ் த பிரைஸ் தலா நற்செய்தியை கூறி பிரசங்கித்திர் ஆமேன் அதனால் எங்களுக்கு நற்செய்தி இன்றைக்கு வந்தடைந்தது நாங்கள் அதை அனுபவித்து கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கை ஒரு காலத்தில் அழிந்து போக வேண்டியதாய் இருந்தது ஆமேன் அதை பிழைக்க வைத்தீரப்பா நாங்கள் எல்லாம் இழந்து தெருவிலே கடந்தது போல இருந்தோம் அழிந்து நிர்மூலமான நிலையில் நாங்கள் கடந்தோம் கட்டில் கடையாய் கடந்தோ அடு ஸ்தோத்திரம் நீர் எங்களை தேடி வந்தீர் உன்னுடைய நற்செய்தியை எங்களுக்கு சில தேவதாசர்கள் மூலம் அறிவித்தீரப்பா ஹாலி லூயா லூயா சிலருக்கு பெற்றோர் மூலம் முன்னோர் மூலம் இந்த நற்செய்தி தானாக நாங்கள் அறிந்தோம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா இந்த நற்செய்தி எங்களுக்கு வந்ததற்காய் ஸ்தோத்திரா ஆமீன் இந்தியா தேசத்திற்கு தோமாவை அனுப்பி முதல் நூற்றாண்டிலே நற்செய்தியை தந்ததற்காய் ஸ்தோத்ரா அந்த தோமாவை கொண்டு இந்த கேரளத்திலே தமிழ்நாட்டிலே ஊழியம் செய்ய வைத்ததற்காக ஸ்தோத்ரா குமரி மாவட்டத்திலே திருவிதாங்கோட்டிலே ஊழியம் செய்ய வைத்ததற்காக ஸ்தோத்திரா ஹால லூயா முதல் நூற்றாண்டிலே இந்த பகுதிகளிலே என் ஆண்டவர் ஏசு அனுப்பி தந்ததற்காக ஸ்தோத்ரா ஹால லூயா பிற்காலத்தில் வந்த மிஷினரிகள் மூலமாக நற்செய்தியின் ஒவ்வொரு அம்சங்களை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே ஸ்தோதிராம் ஸ்தோத்ரா ஸ்தோதிராம் ஸ்தோதிரா நற்செய்தியின் வசனத்தின் வெளிச்சங்களை ஒவ்வொரு கட்டங்களிலும் வெளிப்படுத்தி தந்தீரே ஸ்தோத்ரா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வெளிப்படுத்தி தந்தீரே ஸ்தோதிரா ஆவின் வரங்களை தந்திரே ஸ்தோத்ரா ஓ பிரைஸ் தோலாட் எல்லா கிருபைகளுக்காய் நன்றி 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 இந்நாட்களில் இந்த குமரி மாவட்டத்தில் இருந்து பல ிகள் எி புறப்பட சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்த இந்த இந்த வருஷங்களிலும் இந்த தலைமுறையிலும் கர்த்தாவி ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா ஒரு உண்டாகட்டும் அப்பா குமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய உயிர்மீற்சி வரட்டும் நற்செய்தி மகிமையாய் அறிவிக்கப்படட்டும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படட்டும் ஹாலி லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நீ எந்த ஜாதிகளை துரத்தாமல் இருப்பாயோ அவர்கள் அங்கே தானே குடியிருப்பார்கள் அவர்கள் உனக்கு முள்ளாக உனக்கு ஆமேன் உன உன உன்னை காயப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்று யோசுவாவிடத்தில் சொன்னது போல இந்த குமரி மாவட்டத்திலும் எத்தனையோ வருஷமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டோம் சில கிராமங்கள் சில தெருக்கள் ஆண்டவரே சுதந்திரிக்கப்படாமல் இருக்கிறது அங்கிருந்து தான் சுவிசேஷத்திற்கு பயங்கர எதிர்ப்புகள் எழும்பி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தலைமுறையில் நாங்கள் அந்த இடங்களையும் சுதந்திரிக்கத்தக்கதாக ஒரு வல்லமையான அபிஷேகத்தை ஒரு கிருபையை எங்கள் மேல் தாரும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே இந்த குமரி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளிலும் சுதந்திரிக்கப்படாமல் இருக்கிறது கட்டப்பட்டதாக இருக்கிறது எங்கிருந்து சுவிசேஷ எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் அந்த அந்த பகுதிகளை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் நீங்க யோசுவாவுக்கு சொன்னது போல நீ விட்டு வைக்காதே விட்டு வைக்காதே விட்டு வைத்தால் அது உனக்கு எதிராக மாறும் எதிராக எழும்போ நீ விட்டு வைக்கிறது உனக்கு தீமையை கொண்டு வரும் சொன்னது போலவே இன்றைக்கு எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாதா இந்த இரவு வேளை நாங்கள் சபை கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது என் தேவனே இந்த குமரி மாவட்டத்தில் எந்த பகுதியில் என்னும் சுவிசேஷம் கிரியச் செய்யவில்லை நாங்கள் இன்னும் சுவிசேஷத்தினால் சுதந்திரிக்கவில்லையோ அந்த பகுதிகளை சுதந்திரிக்கும்படியாக இப்பொழுது ஒரு கிருபை ஊற்றப்படட்டும் எந்த பகுதிகளில் நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை நற்செய்தி கடந்து செல்லுவதாக கடந்து செல்லுவதாக நாவல்காடு பகுதியில் எங்கே சுவிசேஷம் இன்னும் கடந்து செல்லவில்லை அங்கே கடந்து செல்லுவதாக கடந்து செல்லுவதாக ஓ க்ளோரி

நாமத்தில் சுதந்திரிக்கிறோம் இயேசுக்காக சுதந்திரம் இருதயங்கள் மெழுகு போல உருகட்டும் இயேசுவின் நற்செய்திக்கு முன்பாக கடின உள்ளங்கள் கடின உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் எந்த இல்லங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இல்லத்தின் கதவுகள் இயேசுவுக்காக நற்செய்திக்காக திறக்கப்படுவதாக 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 குரலபா ரபு கபரா துரஹலப ரோஷலபா எந்த தெருவுக்குள் வராது எந்த கிராமத்துக்குள் வராது என்று சொல்லுகிறார்களோ அந்த எரிகோ பட்டணங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக எரிகோ பட்டணம் இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் இயேசுவின் நாமத்தில் அது திறக்கப்பட்டது ரக பட்டது தரக்கம் பட்டது ஸ்ரீ கம கம ரம கம ரம கம ரம கம ரூர நம ரமௌரா ரமௌரா சன இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக 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 பட்டணங்கள் கிராமங்கள் திறக்கப்படுவதாக தெருக்கள் திறக்கப்படுவதாக வீடுகளின் வாசல்கள் திறக்கப்படுவதாக அவன் மனித உள்ளங்களின் வாசல்கள் திறக்கப்படுவதாக இதை கதவில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொன்ன என் அருமை ஆண்டவர் இயேசுவின் வாக்குப்படி உள்ள உள்ளங்கள் திறக்கப்படட்டும் உள்ளங்கள் திறக்கப்படட்டும் எந்த இடத்தில் நற்செய்தி அறிவிக்க போனாலும் அது கிராமமோ மருத்துவமனையோ சிறைச்சாலையோ ஆண்டு எந்த வீடோ எங்கு சென்றாலும் உள்ளங்கள் திறக்கப்படட்டும் உள்ளங்கள் இயேசுக்காக தரக்கப்படட்டும் இயேசுக்காக தரக்கப்படட்டும் உர பல பலபரந்தா அலிலூயிலு அகலில் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்பட அங்கே த தடை பண்ணி நிற்கிற பிசாசின் ஆவிகள் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக 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 ரிபலபர பூக்கபர துணகந்தல ரோஷல பௌதரிய ஆமீன் ஆமை நாமீன் எந்த பிசாசின் ஆவிகள் ஆமீன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களுடைய மன கண்களை குரூடாக்கி வைத்திருக்கிறான் இப்பிரபஞ்ச அதிபதி அவர்களுடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த ஜபத்தின் மூலம் நாங்கள் இனி சந்திக்க போகிற மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக குருடாக்குவது பிசாசின் வேலை ஆமின் குருடனை பார்வையடைய செய்வது இயேசுவின் அற்புத ஊழியம் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் திறக்கப்படட்டும் கனன் இத்திரையின் ஆவி என்று சொல்லுகிற அந்த சத்தியத்தை அறிய விடாமல் ஆமின் மூடாங்கு போட்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மக்களை விட்டு விலகட்டும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இதயங்கள் திறக்கப்படட்டும் இதயங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக நாமத்தில் திறக்கப்படும் எந்த எந்த கிராமத்துல தெருவுக்குள்ள இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் ஊழியங்களில் கிரியை செய்வீராக ஆமின் மாதம் ஒரு கிராம ஊழியத்திலே மருத்துவமனை ஊழியத்திலே அடுத்த ஒரு கிளை ஊழியங்களிலே அன்னகர்கள் ஊழியங்களிலே அப்பா இந்திக்கார்கள் ஊழியங்களிலே சுய சுவிசேஷ ஊழியங்களிலே எல்லா ஊழியங்களிலும் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறே ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்ன என் தேவனோட வாக்கு தத்தோ அப்படி ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் 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 ஹாலில் அற்புதங்கள் நடக்கட்டும் நடக்கட்டும் தேவ கிரியைகள் வெளிப்படட்டும் நாங்கள் பிரசங்கத்தில் தியானித்தது போல ஆண்டவரே நாங்கள் போகும் இடம் மக்களுக்கு நன்மை தருகிற நற்செய்தியை அறிவிக்க உதவி செய்ய அவருடைய இம்மையாக்குரிய தேவைகள் மறுமைக்குரிய தேவைகள் சரீர பிரகாரமான தேவைகள் ஆவிக்குரிய தேவைகள் அல்ல இயேசு சந்திப்பார் இயேசுவனுக்கு அற்புதம் செய்வார் இயேசுவின் தேவையை சந்திப்பார் பொருளாதார தேவையை சந்திப்பார் இயேசுவின் கடன் பாரத

செய்திகள் தெளிவாய் மக்களுக்குச் சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை ஊற்றும் வசனங்களை தாரும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் தெய்வீக சுகத்தை அற்புத சுகத்தை ஆமின் உடனடியாய் கொடுக்கக்கூடிய அந்த நற்செய்தியை தெளிவாய் தைரியமாய் விசுவாசமாய் ஆமின் ஆவியின் அபிஷேகத்தோடு ஆவியின் நடத்துதலோடு சொல்லக்கூடிய ஒரு பலன் வருவதாக பலன் வருவதாக அந்த விசுவாசம் எங்களுக்குள் பலன் கொள்ளுவதாக எங்களுக்குள் பலன் கொள்ளுவதாக இயேசு உங்களை சுகமாக்குகிறார் இயேசு இதை மாற்றுவார் எழுப்பி விடுவா இயேசு அற்புதம் செய்வார் என்று வசனத்தை எடுத்து சொல்லும்படியாய் அந்த வசனங்களால் எங்களை நிரப்புங்க அந்த வசனங்களால் நரப்புங்க உபடிய தழும்புகளால் குணமாக வசனங்களால் நிரப்புங்க நீங்க குணமாக்கும்படி அனுப்புகிற வசனங்களால் எங்களை நிரப்புங்க உலஹபா லிகமா

உபதேசத்தை மெய்யான நித்தியத்தை குறித்த நற்செய்தியை இயேசுவே அந்த மக்களுக்கு அறிவிக்கும்படியாய் அவருடைய கண்கள் தறக்கும்படியாய் கர்த்தர் ஒரு கிரியை நடப்பியும் ஒரு கிரியை நடப்பியும் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஜெய இயேசுவின் நாமத்தினால் ஜெயா இயேசுவின் பரிசுத்த ஆவியினால் ஜெயா இயேசுவின் வல்லமையுள்ள வசனங்களால் ரத்தர பௌசல ஜரு நற்செய்தி ஊழியத்திற்காக எங்கள் சபையிலுள்ள அத்தனை பேரும் எழும்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சிறியோர் மேல் இந்த அபிஷேகத்தை இது ஆத்ம பாரத்தை சுவிசேஷ தரிசனத்தை ஊற்றோம் வாலிபர்கள் மேல் ஊற்றோம் இளம் தம்பதியர்கள் மேல் ஊற்று குடும்பத்தர்கள் மேல் ஊற்று முதியோர் மேல் ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம்

காலேபியோசுவாவை போல நற்செய்தி அறிவிக்கின்ற கிருபைகளை வாழ்க்கை முழுவதும் தாரம் நற்செய்தி ஊழியத்தில் மட்டுமல்லப்பா எங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே சபைக்குள்ளே எல்லா இடங்களிலும் தாரம் எங்கள் வேலை ஸ்தலங்களிலும் தாரம் எங்கள் வாய் நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு நாவாய் மாற்றம் ஹாலே லூவியா ஹாலே லூவியா இப்பொழுது எல்லாரும் ஒன் நிமிடங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஒரு கிரியை செய்து நம்மை கொண்டு இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க அவர் வைத்திருக்கிற திட்டத்திலே இன்னும் மகிமையாய் செயல்படுத்த வேண்டும் என்று எல்லாரும் ஸ்தோத்தரித்து ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளோடு ஜோம் பண்ணுங்க பால லூயா என்னை கொண்டு கிரியை செய்யோ என்னை கொண்டு எதை செய்ய விரும்புகிறே அதை தடையின்றி செய்வீராக நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவது இல்லை நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் இதோ நான் உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருக்கிறேன் என்னை பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் எல்லாரும் அப்படியே கேட்டு ஜோம் பண்ணுவோம் க்ளோரி சபர துர ஹல பௌரி அந்தரி ஹந்திர பௌஷலா பல பல விரிபி சந்துல பௌதர

ஆவியானவர் எண்ணெயில் இருக்கிற சங்கிலிகளை அறுத்து விடும் என்னை நற்செய்தியினால் நிரப்பும் என்னை ஆத்தும பாரத்தினால் நிரப்பு என்னை சுவிசேஷ தரிசனத்தால் நிரப்பு ஆம்பை நாம்பை நாம்பை எனக்கு காண்பியும் என் கண்களை திறந்து அன்றொரு தரிசனங்களை தாரும் சொப்பனங்களில் என்னோடு பேசும் எனக்கு வழிகாட்டும் என்னை அனுப்பும் இதோ இருக்கிறே என்னை அனுப்பும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் துனா சந்து உலபரபோஷரே லூயா ஹலே லூயா இப்பொழுது நற்செய்தி ஊழியத்தில் பல்வேறு நிலைகளில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்காய் சகோதரர்களுக்காய் சகோதரிகளுக்காய் வாலிபர்களுக்காய் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு விசேஷித்த பாதுகாவலை கொடு ஆவியாத்மா சரீரம் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் எங்கள் தலையில் உள்ள மை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறேன் சொன்னீர் கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் ஆவியாத்மா சரீரங்களை இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்து வல்லமையாக பயன்படுத்தும் வல்லமையாக பயன்படுத்தும் நாங்கள் போகிற இடமெல்லாம் அறுவடை உண்டாகட்டும் அப்பா நாங்கள் சொல்லுகிற இடத்திலிருந்து ரட்சிப்பின் கிரியைகளை நாங்கள் காணட்டும் கேட்கட்டும் ஐயா எங்கள் சபைக்கும் ஒரு கூட்டம் மக்கள் வரட்டும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்

ஆசீர்வதியும் வீட்டு கூட்டங்களை ஆசீர்வதியோ தேவ நோக்கங்களை நிறைவேற்றும் பெரிய காரியங்களை அந்தந்த ஊர்களிலே கர்த்தர் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டு ஒரு மாதம் ஒரு வருவாய் கிராம ஊழிய திட்டத்தை மிகவும் ஆசீர்வாதிகோ பறக்கை ஆசீர்வதி நாவல் காட்டை ஆசீர்வதியும் ஒவ்வொரு மாதங்களிலும் தெரிந்து கொள்ளப்படுகிற கிராமங்களை ஆசீர்வதித்து தேவன் வல்லமையாக கிரிய செய்ய நாங்கள் ஜபிக்கிறோம் அன்னகர்கள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் இந்தி கால் நடுவில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் யாசிப்போல் நடுவில் இருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியோ மருத்துவமனை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதி எல்லா ஊழியங்களிலும் தேவ கிரியை வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக க்ளோரி டு காட் ஹால லூயா ஓ ராபா எல்லா ஊழிய திட்டங்களை ஆசீர்வதித்து விடும் ஆசீர்வதித்து விடும் ஆசீர்வதித்து விடும் ஆண்டவரே இந்த சபையின் சார்பிலே நற்செய்தி பிரதிகள் அச்சடிக்க உதவி செய்வீராக தடைகளை நீக்குவீராக வல்லமையாய் செய்வீராக எல்லா தந்தருளுவீராக ராஜா அண்டு சுயப்பு சுவிசேஷ ஊழியம் ஒவ்வொரு மாதம் வெற்றியாய் நடக்க உதவி செய்துவிடுவீராக நடத்தும் எல்லாரையும் பயன்படுத்தும் போகிற இடங்களில் பிரத்யமாய் வெளிப்பட செய்யும் பயன்படுத்தும் என்று தந்து எங்கள் மூலம் நிறைவேற்றி அருளும் வல்லமை உள்ள கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஆமேன் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்குள் ஒரு எழுப்புதலை ஆமீன் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆத்தும தாகம் ஆத்தும பாரம் சுவிசேஷ தரிசனம் நற்செய்தியின் ரகசியம் எங்களுக்குள் அதிகமாய் நிரப்புவதாக 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 சுவிசேஷத்தின் இரகசியத்தினால் எங்களை அதிகம் அதிகமாய் நிரப்புவீராக அதற்கான ஜபத்தினாலும் அதிகமாய் நிரப்புவீராக எங்கள் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே பரலோகமாகிய தூர தேசத்தில் இருந்து குளிர்ந்த தண்ணீராகிய நற்செய்தி எங்களுக்கு அனுப்பி தந்தவரே ஸ்தோத்திரம் அவைகளினால் வருகிற சகல நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க தரித்திரங்கள் மாற வியாதிகள் நீங்க சமாதான கேடுகள் அகல நித்திய ராஜ்யத்தை நாங்கள் அந்நாளிலே சுதந்திரிக்க ஏற்ற இந்த சுவிசேஷத்தை நாங்களும் பூர்ணமாய் அனுபவித்து ஜெயங்கொள்ள கிருபை தாரும் நாங்கள் காண்கிற தொடர்பில் வருகிற எல்லாருக்கும் இதை அறிவிக்கக்கூடிய அந்த கிருபைகள் வரங்களை அப்படிப்பட்ட ஒரு ஆவியும் தன்மையும் எங்களுக்கு தாரம் நாங்கள் செய்கிற நற்செய்தி பணிகளை ஆசீர்வதியும் தனிப்பட்ட முறையில் செய்கிற ஆத்மாதாயங்களை ஆசீர்வதியும் குழுக்களாய் புறப்பட்டு போகிற ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் குறிப்பாய் இது சபை மூலம் முன்னெடுக்கப்படுகிற நற்செய்தி அறிவிக்கின்ற எல்லா திட்டங்களை ஆசீர்வதியும் ஸ்தாபனத்தின் மூலம் எடுக்கப்படுகிற சுயர்ப்பு சுவிசேஷ ஊழியத்தின் திட்டங்களை நீர் ஆசீர்வதியும் தனி சில குழுக்களாய் பல இடங்கள் சென்று நற்செய்தி அறிவிக்கிறவர்களை ஆசீர்வதியும் எல்லாரையும் பரிசுத்தாவியானவு திட்டமாய் வழிநடத்தும் வசனத்தின் சத்தியத்தின் வழியிலே நடத்தும் நீர் விரும்புகிற பிரகாரம் அறிவித்து விதைத்து ஒரு பெரிய அறுவடை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழிநடத்தும் எல்லாருக்கும் பரிசுத்தாவியானுடைய பூரணமான பாதுகாவல் எல்லாருடைய ஆவியாத்மா சரீரங்களில் உண்டாகும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் சத்ரு தொடாதபடி காத்து கொள்வீராக அப்பா இதைக்கு எதிர்த்து நிக்கிற அந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள் அந்த கிரியைகளை அழித்துவிடும் அது போல பவுல் ரட்சிக்கப்படாத படிக்கு குறுக்கேன் என்று அந்த எலிமா அவனை அவனுக்கு ஒரு கிரியை உடனே செய்து ஷர்கியூ பவுலை ரட்சிப்புக்குள் நடத்தினீரே இதை போல சிலருடைய ரட்சிப்பை சில மனிதர்கள் தடுத்து கொண்டு நிற்கிறார்கள் அந்த தடைகளும் அகல ஜெபிக்கிறோம் வழிகள் திறக்க ஜெபிக்கிறோம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உங்க வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இன்று ஜெபிக்க வந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதியும் சரீரங்களில் சுவிசேஷத்தின் அச்செய்தியில் அறிவிக்கப்பட்ட தெய்வீக சுகம் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் நன்மைகள் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் சமாதானம் உண்டாகும்படி ஜபிக்கிறோம் பரலோக தரிசனமும் பரலோகத்தை சுதந்திரிக்கத்தக்க வாழ்வும் உண்டாகும்படி ஜபிக்கிறோம் அதோடு அதிகமாய் நாங்கள் நற்செய்தி அறிவிக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராகியே கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுனேகமும் வழிநாடு நம்மன் இவரோடும் விசேஷமாய் சுவிசேஷம் அறிவிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை பேரோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆமேன் அல்லேலுயா அல்லே கர்த்தர் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் பயன்படுத்துவார் ஆமே